வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜர்னிதான் கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சு போயிட்டுருக்கேன். அதில் டே 67 ரொட்டீன் தான் இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இன்றைக்கி காலையில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சீக்கிரமாக இருந்து ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வாக்கிங். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் தான் வந்து ஒர்க் அவுட். அதுவும் வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு, கொஞ்சம் நேரம் வந்து நடந்துக்கிட்டு, அண்ட் ரெஸ்ட்டிலே நிறைய நேரம் போயிடுச்சு. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாக பண்ணுங்கள். அது வந்து நான் வந்து எல்லாருக்கும் சொல்வேன். ஏன்னா நம்ம பேசிட்டு பண்ணும்போது ஸோ ரொம்ப டைம் அதில் போகிற மாதிரி எனக்கு என்னவோ தோணுது. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க தனியாக வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது அந்த மாதிரி. ஸோ தனியாக போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வேறு எதுலேயுமே ஃபோக்கஸாக இருக்க மாட்டோம், வாக்கிங் மட்டுமே ஃபோக்கஸாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி காலையில் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் தான் நடந்திருந்தேன். அதை நடந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ வெயிட் வந்து இந்த வெயிட் ஸ்கேல் வந்து டெய்லியும் ஏறி நிற்கிறது ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது வெயிட் குறையாமல் இருக்கும்போது இன்னும் ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ரொட்டீன்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ஒரு 5 நாள். ஸோ 5 நாள் பார்த்திங்கன்னா 75 இன்றைக்கி வந்து 73.90. ஸோ 73.5, ஸோ 1.5 kg வரைக்கும் தான் குறைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 kg வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 4 கிலோ வச்சு குறையும். ஸோ நமக்கு ஆல்ரெடி நிறையா வெயிட் குறைஞ்சிருச்சு, அதனால் வந்து அது ஒரு பக்கம் விட்டுட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணிட்டேன். அண்ட் மாடிக்கு போயிட்டு வரும்போது கத்தாழை நல்லா பெருசாக இருந்தது. சரி ஓகே, ஹேர் பேக் போடலாம் அப்படின்றதுக்காக ஸோ 2 கத்தாழை பிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து எல்லோவாக ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும். அதெல்லாம் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு ஸோ 2 பக்கம் இருக்கிற அந்த சைடில் வந்து முள் மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ தோலோட போட்டு அரைச்சும் நீங்கள் வந்து போடலாம். பட் ஆனால் ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும், ஒரு மாதிரி செம்மையாக அரிக்கும். அண்ட் அது அப்படியே கழுத்துலலாம் வழியும்ல. ஸோ அந்த டைம் வந்து இந்த கழுத்து பேக் சைட்லலாம் செம்மையாக ஒரு இச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி வாஷ் பண்ணும்போது தலையெல்லாம் அங்கங்கே அப்படியே ஒட்டிக்கும். அதனால் என்ன பண்ணால் வெறும் ஜெல் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஸோ தோல் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் அழகாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை வந்து உங்கள் கையாலே வந்து அதை இழுத்திங்க சூப்பராக வந்துடும். ஸோ இன்னும் பேக் சைடு இருக்க தோலி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கொஞ்சம் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து உடச்சிக்கும். ஸோ பின்னாடி இருக்க இலை வந்து டப்பு டப்புன்னு உடச்சிக்கும். அதுக்கப்புறம் உங்களால் வந்து அந்த ஜெல்லை தனியாக எடுக்க முடியாது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆலோவேரா ஜெல் வந்து நல்லா உங்கள் ஹேரை வந்து கண்டிஷனர் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கண்டிஷனரே போட தேவையில்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். பட் ஆனால் கெமிக்கல் நம்ம போடுற அளவுக்கு இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கெமிக்கல் நம்ம போடுறோன்னா போட்டு உடனே வாஷ் பண்ணோடனே ஹேர் வந்து செம சாஃப்டாக ஆகிடும். அப்போ எந்த அளவுக்கு அதில் கெமிக்கல் இருந்ததுன்னா நம்ம ஹேர் வந்து அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக அவ்வளோ சாஃப்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொருளும் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக டைம் எடுத்தாலும் அதுக்கான ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். அதனால் நீங்கள் அப்பப்போ எப்பயாச்சும் இந்த மாதிரி நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஸோ குட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஏன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு அது ரொம்ப நாள் டைம் எடுக்கும் தான், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ஹேர் ரூட்லேருந்து எண்டு வரைக்கும், ஸோ தலையில் முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் விட்டுடலாம். அண்ட் அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து நல்லா வந்து சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சிக்கோடு அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி அதை ஹேர் வாஷ் பண்ணும்போது திரும்ப முடி வந்து இன்னுமே ரொம்ப சிக்காயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரூட்லேருந்து ஆரம்பிங்க. ஸோ ரூட்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக அது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆலோவேரா ஜூஸை வந்து நீங்கள் உங்களோட ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நம்ம தண்ணிலாம் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக வந்து ஆலோவேரா ஜூஸை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் கொஞ்சமாக இஞ்சும் அதுக்கப்புறம் லெமன் போட்டு நீங்கள் வந்து ஜூஸாக தண்ணியில் டைலூட் பண்ணி தான் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ஹேர்ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது ஒரு மணி நேரம் விட்டுட்டேன். அதுக்குள்ளே வந்து தலையில் நல்லா ஊறுற கேப்பில் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சரி, அது வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக சாலட் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இதை வேக வச்சு சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம பீல் பண்ணி வச்சுருவோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இதை வந்து எடுத்துட்டேன். ஸோ இதை உடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்தாங்க. ஸோ நான் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் கடையிலலாம் பார்த்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நடுவில் வந்து ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்து இதை உடச்சிட்டாங்க. உடச்சோடனே 2 பாகமாக வந்த பிறகு அது வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் நானும் ட்ரை பண்ணேன், ஒரு தடவை வந்து குத்தி உடச்சி கத்தி உடச்சிட்டேன். சரி வேக வச்சுட்டு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், அப்பையும் வரவே இல்லை. சரி ஓகே, அடுத்த தடவை நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பியாக உள்ளார குத்தி அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் அதை நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு ஒரு கவர் வச்சுருக்கேன். ஸோ வெஜிடேபிள்லாம் போட்டு வைக்கிறதுக்காக மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி இந்த கவர் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வெஜிடேபிள்ஸ் எல்லாமே போட்டு வைப்பேன். ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணி வைக்கிறது, பூண்டுலாம் போட்டு வைக்கிறது, இஞ்சி, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதிலே வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் கூட பண்ண தேவையில்லை, மோஸ்ட்டாக ஃப்ரீஸ் கூட பண்ண தேவையில்லை. வாங்குகிற பொருளை ஒரு ரெண்டு மூணு நாளில் யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ உங்களுக்கு அதுவே நல்லா இதுவாக இருக்கும். அண்ட் ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு 11:00 ஆகிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற டைமே தாண்டிட்டேன். அண்ட் ஹேர் பேக் வந்து தலையில் போட்டிருந்ததுனால டைம் போனதும் தெரியவே இல்லை. சரி ஓகே, அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் வந்து இப்போ கருவேப்பிலை சாப்பிடுவேன். அண்ட் டீடாக்ஸ் நம்ம இப்போ ரெகுலராக எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் தான். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் போயிட்டு இப்போ செகண்ட் பேட்சும் போட்டு வச்சுட்டேன், அதில் தான் இப்போ எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுலேயும் கருவேப்பிலை இருக்குது, தனியாக கருவேப்பிலை சாப்பிட வேணாம் அப்படின்றதுனால. அண்ட் இதே வந்து கொஞ்சம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண போயிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரில் வந்து அந்த நம்ம ஒயிட் ஒயிட்டாக இருக்கும், அது வந்து அலோவேராவோட அந்த சின்ன சின்ன டஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் அதெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டு, அண்ட் ஹேர் ட்ரையர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் சன்னில் காட்டினீங்கனாலே போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபேனில், சீலிங் ஃபேனில் காட்டினாலும் போதும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை தான் ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாலட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. இது லஞ்சும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லை, அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த வேலை பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் கேப்சிகம் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்கள்கிட்ட வந்து இந்த கலர் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக க்ரீனே எடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 7 ரூபீஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரூபீஸ் என்னவோ தான் இருந்துச்சு. ரெண்டுமே இந்த காஸ்ட் தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, அது எல்லோரும் எங்களால் வாங்கி யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சில பேரோட கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் ப்ரைஸையும் மென்ஷன் பண்ணேன். ஏன் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் வெளியே போகிறோம், ஸோ எங்கேயாச்சும் நான் இதை பார்க்குறேன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். ஸோ ரெகுலராக என்னோடய ஃபுட்டில் இருக்காது, இது மோஸ்ட் ஆஃப் இருக்காது. ஏன்னா இதை வாங்குறதுக்கு நான் வந்து பாண்டி சென்டருக்கு போகணும். ஸோ வீட்டிலேருந்து அங்கே போகணுன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் தாண்டி போகணும். அதனால் நான் போகிறேன்னா, அந்த சைட் போகிறேன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வருவேன். அண்ட் அதே மாதிரி இந்த கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்கின் டோனுக்கு செமையாக ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க, எப்படி உங்களுக்கு ஸ்கின் வந்து இவ்வளோ பிரைட்டாச்சு, எப்படி வந்து உங்களோட கலர் வந்து டோன் இவ்வளோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்றதுக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் தான் முக்கியமான ரீசன். ஸோ எவ்வளோ கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் உங்களோட டயட்டில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஸ்கின் டோனும் செம்மையாக சேஞ்ச் ஆகும். இது உண்மை தாங்க, ஸோ பொய் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம் இவங்க வேறு ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் ரெகுலராக வந்து இந்த 2 வருஷமாக நான் சேஞ்ச் பண்ண ரொட்டீன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டில் எந்த அளவுக்கு வந்து என்னோடய கவனமும் என்னோடய காஸ்ட்டும் அதில் இருந்ததோ, ஸோ அதுதான் மெயின் ரீசன் நான் சொல்லுவேன். ஸோ கூட வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ராவாக சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பச்சையாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து சாலட் பார்த்திங்கன்னா பச்சையாக சாப்பிட்லாம், இல்லைனா ரா குக்காக, ஐ மீன் ஆஃப் குக்கில் சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் ஆஃப் குக்கில் தான் பண்ண போகிறேன். எல்லா வெஜிடபிளையும் கட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து சாலட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருந்ததில்ல, அதனால் அதுவும் எடுத்திருந்தேன். காலையில் வந்து எக் வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன், எக்கும் போட்டு தான் இன்றைக்கி சாலட். ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் உண்மையாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவில் காட்டவே மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நான் நிறையா ரெசிபி நிறையா பேரோடத பார்த்துட்டு ட்ரை பண்ணி செம்மையாக மொக்கெல்லாம் வாங்கியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஒரு வானலில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் எதெல்லாம் வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றோமோ அந்த காய்கறிலாம் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குக் பண்ணி சாப்பிட்ற எந்த இதுவும் இதில் ஆட் பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் ஆஃப் குக்கில் தானே பண்ண போகிறோம். அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். க்ரன்ச்சியாகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம எடுத்து வச்சுருந்ததில் ஸ்வீட் கார்னை கொஞ்சம் 2 கைப்பிடி அளவுக்கு அதையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதையும் இதில் போட்டுட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே ரோஸ்ட் பண்ணணும். அது ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை ரோஸ்ட் பண்ணணும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அது சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் அதுக்கப்புறம் பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மட்டும் தான் நம்ம வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். எக் வந்து நார்மலாக வந்து பாயில் பண்ணும்போது சால்ட் வந்து ஆட் பண்ணவே மாட்டேன் நான்.
எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த உப்பெல்லாம் கட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் வந்து கட் பண்ணிப்பேன். ஸோ அப்படி தான் இதை வந்து பாயில் பண்ணுறதுல போட மாட்டேன். அண்ட் ராவாக வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக போட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டாலே வந்து ஓரளவுக்கு உங்களோட வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் ரெண்டு எக்கு எடுத்து நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லோ கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் சில பேருக்கு வந்து பிடிக்காது. அதனால் வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், பட் ஆனால் எனக்கு அது இன்னமும் கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி ஓகே, நம்ம மேலே வந்து வச்சுட்டு ஸோ எடுத்து சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எடுத்திருந்தேன். அண்ட் நான் வந்து ஒரு பிளேட் எடுத்து லெட்யூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த லெட்யூஸ் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போடணும்னு அவசியம் கிடையவே கிடையாது, நான் அதையும் சொல்லிடுறேன். அண்ட் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ இது வந்து பச்சையாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் க்ரீன் லீவ்ஸை நம்ம வந்து அப்படியே சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த பச்சை கலரில் இருக்க காய்கறிகளும் கீரைகளும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நான் அதனால் என்ன பண்ணேனா லெட்யூஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் லெட்யூஸ் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரெண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாதி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், மிச்சத்தை வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச இந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையுமே அந்த லீஃப் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கனாலே ஸோ உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அது மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து போட்டுட்டேன். இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங் வரைக்கும் வயிறு செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. நான் இது சாப்பிடும்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:30 இருக்கும். அண்ட் 12:30 தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இது செம்ம ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் நல்ல ஒரு ஃபைபர் ரிச் ஆகவும் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியும் இதை வந்து நான் சாப்பிட்டேன். அண்ட் இதுதான் வந்து இன்றைக்கான மெயின் டிஷ்ஷே இதுதாங்க. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக ஒரு 3:00 மேலே நான் என்ன பண்ணால் ஒரே ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்நாக்ஸுக்காக இது தான் எடுத்திருந்தேன். அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது, அதாவது ஷாப்பிங். ஸோ ஷாப்பிங்னாலே செம்ம ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ வெயில்லாம் வெயில் டைமில் வந்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு ஈவினிங் போல் தான் வந்து கிளம்பணும். ஸோ சின்னதாக ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக ஒரு குர்த்தி எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சரி நம்ம வந்து சொல்லும் போதே வாங்கிக்கணும் அப்படின்றதுனால ஓகே ரெண்டு டாப் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஏன்னா வெளியே எங்கேயா போகிறேன் அப்படின்னா டக்குன்னு தேடுறதுக்கும் போடுறதுக்கும் இல்லை. ஸோ இதை நம்ம எவ்வளோ எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எவ்வளோ ட்ரெஸ் வாங்கி வச்சுருந்தாலும் ஸோ டக்குன்னு வெளியே கிளம்பும்போது இன்றைக்கி கூட இப்போ கூட நான் கிளம்பும் போது என்ன சொன்னேன்னா ஸோ ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு தான் சொல்லிவிட்டு கிளம்புனேன். சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பாண்டிச்சேரியில் இருக்க கேவிடெக்ஸ். ஸோ அங்கே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து யூஸ்வலாக வியர் பண்ணுறதுக்கு ஸோ கேஷுவலாக நம்ம வீட்டில் வியர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வாங்கலாம். ஒரு 300-400லேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அண்ட் எப்போ போனாலும் இந்த செருப்பு செக்ஷனில் ஒரு 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 பார்வை பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு தெரியும் இங்கே சைஸ் இருக்காது அப்படின்ட்டு, இருந்தாலும் ஓகே கொஞ்சம் நேரம் வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்றதுனால. ஏன்னா நமக்கு எந்த பொருள் வந்து டக்குன்னு கிடைக்காதோ அந்த பொருள் நம்ம ரொம்ப ஏக்கத்தோடு பார்ப்போம். என்னோடய சைஸ் பார்த்திங்கன்னா 12-13 அந்த சைஸ் தான் ஸ்லிப்பரோட சைஸ். அதனால் என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த செருப்பு கடைக்கெலாம் போனால் இருக்கிறதுல பெரிய சைஸ் காட்டுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்குவேன். பட் ஆனால் இங்கே கேவியில் 13 இருக்காது, 12-13 அதிகமாக இருக்காது. சரி ஓகே நானும் வந்து வேடிக்கை பார்ப்பேன். ஸோ நீங்களாம் வந்து ஏதாவது ஒரு கேர்ளை பார்க்குறீங்கன்னா ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்களா, அவங்க வியர் பண்ணியிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் பார்ப்பீங்களான்னு சொல்லுங்கள். நான் வந்து யாரையா பார்க்குறேன் அப்படின்னா அவங்களோட காலும் ஸோ அவங்களோட ஸ்லிப்பரும் தான் பார்ப்பேன். அது வந்து என்னோடய ஹேபிட்டாக ஆகிடுச்சு அது என்னவோ. ஆனால் ரெண்டு ட்ரெஸ் வந்து ட்ரையல் பார்த்தேன். ஸோ ஒன்று வந்து இந்த மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட்டில் இருந்தது, பட் ஆனால் ரொம்ப லாங்காக இருந்த மாதிரி இருந்தது. சப்போஸ் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு ஏதோ தலைக்காணிக்கு உர போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் வந்து இது வேண்டாம் அப்படின்னு இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது, பார்க்குறதுக்கே வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நமக்கு பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அந்த மாதிரி ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வியர் பண்ணும்போது நம்ம அழகாக தெரியணும், அது மட்டும் தான் விஷயம். ஸோ இது சும்மா ட்ரையல் பார்க்கலாம், ஒயிட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால் இந்த கலர் எடுத்துட்டு வந்தேன். பட் ஆனால் இதுவே எனக்கு நல்லா இருந்தது, அதுவும் ஒன்று எடுத்துருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு போடுறது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் நான் கேட்டுகிட்டு இருந்தேன், அதில் என்ன இருக்குது இதில் 500 ரூபீஸ் அப்படின்ட்டு. அண்ட் தன்யஸ்ரீக்கு அவங்க அப்பா வந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன ஷாப்பிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்கும் நமக்கு வந்து பர்த்டே. ஸோ அவருக்கு பர்த்டே வரும்போது ஸோ நாங்கள் எல்லாருமே புது ட்ரெஸ் போடணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு தான் எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுப்பாங்க. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணுவாங்களே. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஜென்ஸ் எல்லாருமே அப்படி தான். ஸோ அவங்க வந்து வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேவா மோஸ்ட் ஆஃப் வந்து ஸோ இந்த கேட்டகரி தான் நானே புஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் சொன்னாங்க, சரி நீ எடுத்தால் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதால நான் சும்மா ரெண்டு குர்த்தியும் பாப்பாவுக்கு ஒரு காட்டனில் ஃப்ராகும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
அது முடிச்சுட்டா வீட்டுக்கு வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 5:00 ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ரூட்ஸ் இல்லை, ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன். சரி போகிற வழியில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக அது கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ரெகுலராக ஒரு அக்கா கடையில் தான் வாங்குவோம். ஸோ இந்த கடை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைமு. ஸோ அந்த அக்கா கடைக்கு போயிட்டு ஆப்பிள் அண்டு மாதுளம்பழம் வாங்குவேன். ஸோ கண்டிப்பாக வந்து மாதுளம்பழம் உங்களோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி இல்லைனாலும் வீக்லி ஒரு 2 தடவையாச்சும் சாப்பிடுங்க. எப்படி வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஸோ கடைக்கு போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்ட்டு, ஸோ அந்த பழக்கத்தெல்லாம் மாற்றிட்டு ஃப்ரூட்ஸும், அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் கடை கண்டிப்பாக எல்லாரோட ஊர்லேயும் இருக்கும், பொட்டி கடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ இந்த கடைக்கு போனீங்கன்னா இங்கே அவள் பொறி பொறிக்கடலை அண்டு அப்புறம் அந்த பொறி உண்டை, ஸோ நிறையா இருக்கும். ஸோ நான் இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் எங்களோட ஸ்நாக்ஸ்னு பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மற்ற பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், அதெல்லாம் வாங்குறதும் கிடையவே கிடையாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே இருக்கிற ரொட்டீன், ஸோ இதில் பார்த்திங்கன்னா, ஸோ நான் ஒரு 5 பொருள் வாங்கியிருப்பேன். 5 பொருளும் பார்த்திங்கன்னா ஒரு 120 ருபீஸ் என்னவோ தான் வந்திருந்தது. இதுவே வந்து நான் 120 ருபீஸ் வெளியே போய் வாங்கினா கண்டிப்பாக எந்த பொருளும் வாங்க முடியாது. அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே வந்து இந்த பொறி போட்டு, இது என்னது பேல் பொரியா, அண்ட் பீனட் மசாலாலாம் போட்டு பொரியெலாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இதையே நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக, ஸோ கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி பொரி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீனட்ஸ், ஸோ இந்த எல்லாமே வந்து விக்மாமா தான் ரெடி பண்ணாங்க. ஸோ நான் சும்மா லைட்டாக ஃபினிஷிங்க்காக வந்து லெமன் புழிஞ்சிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சில்லி பவுடரும் போட்டுட்டிங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ அந்த இவங்க கட் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபராக அண்ட் குரூப்பில் இருந்த யாரோ சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க, அதனால் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன். அண்ட் தேங்க்யூ விக்கி மாமா, ஏன்னா அவர் தான் இதெல்லாம் ரெடி பண்ணார். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வின் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் பாய்.